தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தீபாவளி உங்களுக்கு எல்லா வளங்களையும் செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவனை வேண்டி நம்முடைய தலைவர்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக எண்மண் எண்மக்கள் யாத்திரை தமிழகத்தில் ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு 103 தொகுதிகளை கடந்திருக்கிறோம். கடைசியாக நேற்று திருச்சி வரை முடித்துவிட்டு தீபாவளிக்காக ஒரு 4-5 விடுப்பு எடுத்து இந்த யாத்திரை மறுபடியும் வருகின்ற 15 அரியலூரிலிருந்து இந்த யாத்திரை நடத்துகிறது. அதன் பிறகு அரியலூர் முடிச்சுட்டு திருச்சி புறநகரம் முடிச்சுட்டு டெல்டா பகுதிக்குள்ளே அந்த யாத்திரை சென்றுவிடும். ஸோ பெரிய அனுபவம், பெரிய எழுச்சி, எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய எதிர்பார்ப்பு. மக்கள் நம்மோடு யாத்திரையில் சாதாரண பொதுமக்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் அதிக அளவில் இந்த யாத்திரையில் பங்கெடுத்து எல்லா இடத்திலும் கூட ஒரு பெரிய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அளித்திருக்கிறார். கடந்த 9 நம்முடைய மத்திய அரசனுடைய ஆட்சி அது வந்து அடித்தட்டு வரை சென்றிருக்கிறது. குறிப்பாக ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அது இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் எல்லா இடத்திலும் கூட பார்க்க முடிகிறது. நிச்சயமாக ஜனவரி கடைசிக்குள்ளே அந்த யாத்திரை முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. மழைக்காலமெல்லாம் தாண்டி கூட ஆனால் பிப்ரவரி 1 அந்த யாத்திரை முடித்துவிட்டு அடுத்து நம்முடைய லோக்சபா தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக வருகின்ற அடுத்த 2 கூட இன்னும் 131 தொகுதிகள் இருக்குது. அதை வேகப்படுத்தி முடிக்க வேண்டும் என்பது நம் தலைவருடைய விருப்பம். அதே நேரத்தில் நிறைய நிகழ்வுகளும் கூட இந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்திருக்கிறது தமிழக அளவில். அதுவும் குறிப்பாக அந்தந்த மாவட்டத்தில் பேசப்படுகின்ற மிகப்பெரிய நிகழ்வுகள்லாம் இந்த யாத்திரையின் போது நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக மக்கள் எப்படி தமிழக அரசியலை பார்க்குறாங்க, மக்கள் மனசில் என்ன கேள்வி இருக்குது, ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன முக்கியம், அது எல்லாம் கூட இந்த யாத்திரையினோடு எங்களால் பார்க்க முடியும். அதில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் கேள்வி ஏற்க முன்பு ஒரு 2-3 விஷயங்கள் உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. தமிழகத்தில் முதல் விஷயத்தை நம்ம யாத்திரையில் பார்த்தது குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசனுடைய சமூக அநீதி, எப்படி எல்லா சமூகத்துக்கும் எதிராக திமுகவினுடைய ஆட்சி இருக்குது அப்படிங்கிறத யாத்திரையின் பொழுது எல்லா இடத்திலும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம யாத்திரை வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கும் பொழுது நாங்குநேரியில் அந்த மாணவர் சின்னதுரை, ஒரு சமூகத்தை சார்ந்த மாணவர் சின்னதுரையை அவர் வீடு புகுந்து அறிவாளால் வெட்டி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஜாதியை வைத்து நடக்கக்கூடிய சமூக அவலத்தை நம்ம பார்த்தோம். அதே போல் அந்த யாத்திரை அதெல்லாம் கடந்து இன்னொரு பகுதிக்கு வரும் பொழுது குறிப்பாக வேங்கை வயல் பகுதியும் தொட்டோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்குறாங்க, 300 ஆயிடுச்சு, 300 ஆகியும் கூட ஒரு பொது தொட்டியில் குடிநீர் வரக்கூடிய தொட்டியில் மனித மனத்தை கலந்தவர்களை 300 ஆகியும் கைது செய்யப்படவில்லை, என்ன சமூக நீதியை பற்றி திமுகவும் திராவிட மாடல் அரசும் பேசுகிறாங்க. அதை தாண்டி பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே ஒரு குவாரி டெண்டருக்கு போகும் பொழுது மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கும் பொழுது அவருடைய சட்டையெல்லாம் கலட்டி அவரை அடித்து விரட்டி இந்த டெண்டர் இலத்துக்கு வரக்கூடாது என்று சொன்ன அதையும் பார்த்தோம். அதில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர், பட்டியலின சமூகத்தை சார்ந்த 2 தலைவர்கள் அவங்களுடைய நிர்வாணப்படுத்தி சட்டையெல்லாம் கழட்டி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் முன்பு இந்த அவலத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு SC ST ஆக்டு கூட பதிவு செய்யாமல் பேருக்கு பதிவு செய்துவிட்டு வெயில் வரும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அந்த SC ST சட்டத்தை பதிவு பண்ணதே ஒரு மெமோ கொடுத்து வாபஸ் வாங்கிக்கிறார் வெயில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் நம்முடைய SC கமிஷனுடைய டைரக்டர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கிருஷ்ணகிரியில் ஒரு கோவில் பிரச்சனைக்காக 500 ஒரு பட்டியலை நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல போய் தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல வேதனையும் கூட, அதையும் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி ஒரு ஊரிலும் கூட சிறுநீர் கழித்தார்கள் அப்படிங்கிறக்காக 2 சகோதரர்கள் மீது மோசமான அந்த கொடூரமான தாக்குதலை பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்திலிருந்து கிருஷ்ணகிரி வரை புதுக்கோட்டை பெரம்பலூர் எல்லா பகுதிகளிலுமே எந்த அளவுக்கு சமூக அநீதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்திருக்குது என்பது எல்லா மக்களும் கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறாங்க. இவர்கள் பேசுவது வேறு, கீழே நடப்பது வேறு. அதே போல் பல இடத்துல நம்முடைய யாத்திரை சென்ற பொழுது கள்ளக்கிணறு பகுதியில் ஒரு சாராயம் குடிக்காதேன்னு சொன்னதுக்காக 4 வந்து இன்னும் 4 பேரை வெட்டி கொடூரமாக கொண்ட நிகழ்வை பார்த்தோம். இதெல்லாம் முதல் விஷயத்தை
பத்திரிகையாளர் முன்பு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். எந்த அளவுக்கு சென்னையிலிருந்து ஆட்சியாளர்கள் ஆட்சியை நடத்தினாலும், சென்னையிலிருந்து பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும், சென்னையிலிருந்து தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட தமிழ்நாடு நன்றாக இல்லை. கிராமத்துக்கு போகும்பொழுது, கிராம மக்கள்கிட்ட யாத்திரையில் பேசும்பொழுது தெளிவாக தெரிகிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஸ்கவர்னன்ஸ். கீழே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்க முடியவில்லை. அதுவும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு நியாயம் இந்த ஆட்சியில் கிடைக்கல அப்படிங்கிறத ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெள்ள தெளிவாக பார்க்குறாங்க. இரண்டாவது விஷயம் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும்னா, அக்ரேரியன் கிரைசிஸ். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், குறிப்பாக தண்ணீர் பிரச்சனையினால். அது தென் தமிழகத்திலிருந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு விவசாயம் தோற்றுக்கொண்டிருக்கிறது. விவசாயத்துக்கான நீர்ப்பாசன வசதிகள் அங்கே இல்லை. நமக்கு வரக்கூடிய மனுக்களில் அதிக அளவு வந்து விவசாயத்தை சார்ந்திருக்கு. விவசாயத்திற்கான தண்ணீர் இல்லை, விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், நலிவடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு கிரைசிஸ் இந்த மேக்கிங். இன்னும் 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் இந்த விவசாய பிரச்சனை என்பது விஸ்வரூபமாக ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்கு. மூன்றாவது, லஞ்ச லாவண்யம் ஊழல் அடிமட்ட அளவில். ஒரு தாசில்தார் அலுவலகத்தில், ஒரு சாதாரண டிராஃபிக் செக்கிங் பாயிண்டில் எந்த அளவுக்கு ஊழல் என்பது இன்னைக்கு பேசும் பொருள் எல்லாம் தாண்டி ஒரு சாமானிய மனிதனை பாதிக்கக்கூடும் அளவுக்கு, பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஊழல் என்பது சாதாரண பொதுமக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மூன்றையும் இன்றைக்கி நாங்கள் 103 தொகுதிகளை முடிச்சிருக்கோம். இன்னும் 131 தொகுதிகள் போகும். இந்த மூன்றையுமே இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. திராவிட மாடல் அரசினுடைய சமூக அநீதி, அதே போல் விவசாய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆட்சி, அக்ரேரியன் கிரைசிஸ், அது தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 5 ஆண்டுகளில் ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறும். அதை தாண்டி மூன்றாவது, லஞ்சம் என்பது எப்படி இன்றைக்கி ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையிலே அது கலந்திருக்கிறது, அந்த மனிதனுடைய வளர்ச்சியை பாதிக்கும். இந்த மூன்றுமே இப்போ பேசும் பொருளாக மாறியிருக்கு. வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் இது ஒரு பேசும் பொருள் மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கும்.